ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தினமும் ஒரு காட்டு வழியாக தான் ஸ்கூலுக்கு போகணும். ஒரு நாள் அவனோட அம்மா அவனை கூப்பிட்டு, காட்டு வழியாக தனியாக ஸ்கூலுக்கு போகிறோமேன்னு பயப்படாத, அந்த காட்டில் வேணுகோபாலன்னு உனக்கு ஒரு அண்ணா இருக்கான். அவன் காட்டில் புல்லாங்குழல் வாசிச்சுட்டே ஆடு மாடு மேய்ச்சின்னு இருப்பான். உனக்கு எப்போவாவது பயமாக இருந்தா அண்ணா வேணுகோபாலா அப்படின்னு கூப்பிடு, அவன் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான்னு சொன்னான். இந்த பையன் நிஜமாகவே காட்டில் தனக்கு ஒரு அண்ணா இருக்காங்கிற நம்பிக்கையில் பயமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போயின்னு இருந்தான். இவனுக்கு எப்போல்லாம் பயமாக இருக்கோ அப்போல்லாம் அண்ணா வேணுகோபாலா எனக்கு பயமாக இருக்குன்னு சத்தமாக சொல்லுவான். அப்போது ஒரு புல்லாங்குழல் ஓசை கேட்கும். நாலு ஆடை மேய்ச்சுண்டே ஒருத்தன் வருவான். இந்த பையனோட பேசிண்டே காட்டு எல்லை வரைக்கும் கூடவே நடந்து வந்துட்டு திரும்பி போயிடுவான். ஒரு நாள் இந்த சிறுவனோட ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த கிளாஸ் டீச்சர் எல்லா பசங்கக்கிட்டேயும் வீட்டிலேருந்து ஏதாவது சாப்பிட கொண்டு வரணும்னு சொல்லிட்டா. இந்த சிறுவனோட அம்மா ரொம்ப ஏழை. அவன் தன்னோட அம்மா கிட்டே போய், ஸ்கூலில் எல்லாருக்கும் சாப்பிட நான் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா, ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு கேட்பான். அவன் அம்மா, என்கிட்ட எதுவும் இல்லைடா கண்ணா, நீ உன் அண்ணா கிட்டே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவா. இவனும் காட்டில் போய் அண்ணா வேணுகோபாலா அப்படின்னு குரல் கொடுப்பான். அவன் வந்ததும், எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன், எல்லாரும் சாப்பிட ஏதாவது கொண்டு வரணும், அம்மா கிட்ட கேட்டால் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ உங்கள் அண்ணனை கேட்டுக்கோன்னு சொல்லிட்டா, நீ தான் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு வேணுகோபாலன், நான் மாடு மேய்க்கிறவன், என்கிட்ட என்ன இருக்கும், சரி இரு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு புதருக்குள்ளேருந்து தயிர் கொண்டு வந்து கொடுத்து இதை எடுத்துட்டு போன்னு சொல்லுவான். இவனும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவான். ஆனால் எல்லாரும் கிண்டலாக பாப்பா. பரிமாறுறச்சே எல்லாரோடதையும் பரிமாறினா மாதிரி இந்த தயிரையும் பரிமாறினான். அந்த தயிர் ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்தது. எல்லாரும் நாலு கரண்டி அஞ்சு கரண்டின்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா. அது எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்துட்டே இருந்தது. அந்த டீச்சர், இதில் ஏதோ சூட்சமம் இருக்குன்னு இந்த பையனை கூப்பிட்டு, இந்த தயிரை எங்கேருந்து கொண்டு வந்தேன்னு கேட்பா. காட்டில் எனக்கு ஒரு அண்ணா இருக்கான், அவன்தான் கொடுத்தான்னு சொல்லுவான். அந்த டீச்சர் அதை நம்பலை. எனக்கு உன்னோட அண்ணனை காட்டுன்னு சொல்லுவா. இவன் டீச்சர் அழைச்சிண்டு காட்டுக்கு வந்து அண்ணா வேணுகோபாலா அப்படின்னு கூப்பிடுவான். வேணுகோபாலன் வரமாட்டான். இவன் அழுவான். இப்போ மட்டும் நீ வரலன்னா யாருமே என்னை நம்ப மாட்டான்னா, நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவா, தயவு செஞ்சு வாண்ணா அப்படின்னு கதறுவான். அப்போ புல்லாங்குழல் ஓசை கேட்கும். நீ என்னை கள்ளங்கபடம் இல்லாமல் நம்பின, யார் என்னை கள்ளங்கபடம் இல்லாமல் அன்போடு கூப்பிட்டாலும் நான் வருவேன், ஆனால் அந்த நம்பிக்கை இவங்களுக்கு இல்லை, அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லுவார். உண்மைதாங்க, கள்ளங்கபடம் இல்லாமல் நிச்சயம் கடவுள் வருவாருங்கிற நம்பிக்கையோடு கூப்பிட்டா கடவுள் நிச்சயமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வார், நம்மளோட நம்ம வீட்டிலையே இருப்பார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.